ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு சைனீஸ் ஓப்பன் மேட்டர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட பேரு லஸ்ட் காஷன். இந்த படம் 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படம் World War II டைம்ல நடக்கிற மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஜப்பானுக்கும் சைனாக்கும் நடுவுல பயங்கரமா போர் போய்கிட்டு இருக்கும். சோ இந்த போரை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாரு. அவரால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து முடிவுக்கு வரும். ஸோ அவரை வந்து கரெக்ட் பண்ணி அவர் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவரை காலி பண்ணி ஆகணும். ஸோ இந்த மிஷினை தான் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா நம்ம ஹீரோயினை வந்து அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஆளை இவங்களோட வலைக்குள்ள வர வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பண்ணாம நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவனோட வலைக்குள்ள விழுந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அந்த ஆளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஆளுக்கும் நடுவுல எந்த மாதிரியான அஜால் குஜாலான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்த அந்த மிஷினை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு தரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்க, வெறித்தனமா எடுத்து வச்சிருக்காங்க. மெயினா இந்த படத்துல ஒரு 4-5 மேட்ரு சீன் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே செம ஓப்பனா பயங்கரமா காட்டியிருக்காங்க. சைனீஸ்காரன் அவ்வளவு செம்மையா ஓப்பனா வச்சு படத்துல செய்யறான். அதெல்லாம் நீங்க இந்த படத்துல பாருங்களேன், செம்மையா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த படத்தை கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, அதுவும் செம்ம ஓப்பனா வச்சிருக்காங்க. சோ இந்த படத்தை 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. பயங்கரமான செம்மையான தரமான ஒரு சைனீஸ் ஓப்பன் மேட்டர் மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் and be safe, Nanba.